தமிழ் ஆங்கிலங்கிறதுல தமிழ் இலக்கணம் படிக்கிறோம், இலக்கியம் படிக்கிறோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிறோம் பூரா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் தமிழ் ஆங்கிலம் இரண்டுக்கும் 100% வந்து ஒரே மாதிரியான பாடத்திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்கன்னு வச்சுங்க, இயற்பியல் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் எங்கே படித்தாலும் ஒரே சிலபஸ் தானே, அதை ஒத்துக்கிறீங்கள? அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் இருக்கலாம், வளர்ச்சி வந்திருக்கலாம், அதனால் அதை வந்து காமனாக்கி 75% கொடுத்துருக்குறோம். அந்த இடங்களுக்கு தேவைப்படுமானால் 25% அவங்க உயர்த்திருக்கோம். இதில் வந்து அவங்களுடைய அதிகாரத்தை பறிக்கிறோம் போகிறோங்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. இது வந்து பாடத்திட்டத்தை பற்றி எல்லாரையும் கூட்டு, அந்தந்த சப்ஜெக்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் பல்வேறு பல்கலைக்கழகங்களில், அவர்களையெல்லாம் கூட்டு தான் உயர்கல்வித்துறையினுடைய அந்த ஆணையம் இவர்களையெல்லாம் கூட்டு தான் இந்த சிலபஸை ஃப்ரேம் பண்ணியிருக்கிறார்களே தவிர இதில் எந்த தவறும் இல்லை. இதை வந்து புதிய கல்விக் கொள்கையோடு ஒப்பிடுவதெல்லாம் தவறான ஒன்று. அவங்க வந்து சொல்கிறதெல்லாம் வேறு, ஆனால் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய மாநில கொள்கையில் இருமொழிக் கொள்கையிலும் சரியாக இருக்கிறோம். அந்த மாநில கொள்கைகளில் தமிழில் என்ன படிக்கணும், ஆங்கிலத்தில் என்ன படிக்கணும் என்பதை ஒரே காமன் சிலபஸ் எல்லாரும் அதில் இருக்குது. காமன் சிலபஸ் ஏன் கொண்டாடம்னா, இப்போ ஒரு கல்லூரியில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பிஏ படிச்சுட்டு இப்போ ஒரு சென்னை பல்கலைக்கழகத்தில் படிக்கிறவன் அடுத்து சேலத்தில் போய் பிஜி சேர போவாங்க. அப்போ இங்கே படித்த சிலபஸ் அங்கே படித்த சிலபஸ் வெவ்வேறையாக இருக்கக்கூடாது, காமனாக இருந்தால் தான் எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிஹெச்டி பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி காமனாக இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் காமன் சிலபஸ்ன்றது அது ஃப்ரேம் பண்ணி தான் கொடுத்துருக்குறோம். 75% இதை ஃபாலோ பண்ணணும், மீதி இருக்கிற 25% அவருக்கு வேணும். அதாங்க இந்த 75% கொடுத்துட்டு மீதி ஒன்றா 25% வச்சு போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் பண்ணிக்கலாம். இது எல்லாம் நான் இது வந்து தானாக எடுத்த முடிவும் அல்ல, நானாக எடுத்த முடிவும் அல்ல. முதலில் நடைபெற்ற விசிஸ் எல்லாரையும் அழைத்து வைத்து பேசி அவர்களே இதை சஜஸ்ட் பண்ணதுனால தான், இந்த கருத்தை கொடுத்ததுனால தான், எல்லா விசிகளுடைய கருத்தின் அடிப்படையில் தான் இது நிறைவேற்றப்படும். மறுபடியும் விசியினுடைய கான்ஃபரன்ஸை நாங்கள் நடத்தவிருக்கிறோம். 21ஆம் தேதி துணைவேந்தருடைய மாநாட்டையும் இங்கே நாங்கள் நடத்தவிருக்கிறோம். அதிலேயும் இதை பற்றி விளக்கமாக அளித்து அதை பற்றி முடிவு செய்யும்.